எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் எழுப்புன? இவ்வளவு சீக்கிரமா? பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு தெரியுமா? எனக்கு தெரியவே வேணாம். நான் என்ன கடலுக்கு போய் மீன் பிடிக்க போறேன்? அந்த நேரத்துக்கு போகலன்னா மீன் கிடைக்கலாம் சொல்றதுக்கு. இத பார், ஐயா ஒரு டெய்லர், ஜாலியா தூங்கி ஜாலியா எழுந்திருச்சு ஜாலியா கடைக்கு போவேன். என்னை யாரு கேட்க முடியாது. நம்ம குடும்பத்துல வந்து பிறந்துட்டு கடற்கரையில கால் வைக்காம இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? காலங்கத்தல விவகாரம் பண்ணதா? போய் டீ குடிப்போ. மூஞ்சிய கூட கழுவாமலா? கரும கரும. எனக்கு இப்படி ஒரு மாம மகனா? என்ன மாதிரி மாம மகன் கிடைக்க? நீ குடுத்து வச்சிருக்கணும் புள்ள. ஆமா குடுத்து வச்சிருக்கணும். மூஞ்சிய பாரு அத்தா. யாச தல எந்திரிச்சு வாங்க. ஏய் என்னாச்சு உனக்கு? கொத்திரிக்காச்சு. வீட்ல ஒருத்தி சாப்பிடாம தூங்காம காத்துக்கிட்டு இருப்பாளே, காலா காலத்துல வருவோம் இருக்கா? உன்னை யாரு காத்துக்கிட்டு இருக்க சொன்னா? பேசாம சாப்பிட்டு படு, தூங்க வேண்டியது. என் முட்டாள்தான் தான் தெரியுது இல்ல? சோத்துல தண்ணி ஊத்தி வச்சிருந்தா தெரியும். ஆமா வீட்டுக்கு வந்தாச்சுல, வாசல்ல நின்னுகிட்டு அவ்வளவு நேரம் என்ன கொஞ்சி குலாவல். அப்பா நல்ல வேலை அவர் பொம்பளையா வந்து பிறக்கல, பிறந்திருந்தா எனக்கு சரியான சக்களத்தியா வந்து சேர்ந்திருப்பான். எனக்கு அதை நினைச்சுதான் வருத்தம். என்ன வருத்தம்? அவன் பொம்பளையா பிறக்கல. அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிட முடியுமா? வந்து பக்கத்துல உமா. வேலை செய்யறல்ல என்னடா கடையை தேடி ஒருத்தி வந்திருக்காளே, அவளை கவனிப்போம் இருக்கா? பெரிய புத்திசாலி நினைப்பு. ஆமா நீ பெரிய ராணி, உன்னை மேல வளத்தோட கூப்பிடுவாங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க வீட்டுக்கு நான் ராணிதான். அது வீட்டுல இது கடை, ஏன் இப்படி மலையில நினைச்சிட்டு வந்து வம்பு பண்ற? நான் வம்ப பண்ண வரல, உங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு வந்தேன். வேலையா? ஆமா அது சரி. தையக்காரே ஜாக்கெட்லாம் ஒழுங்கா தைப்பீங்களா? அடி செருப்பால ஐயக்காரா மிதிச்சிரு. எல்லாத்தால போச்சுட்டீங்களா தான்? ஜாக்கெட் துணி எடுத்த அதை தட்டி கொடுக்க வந்த. உனக்கு ஒரு வேலையா இல்லையா? இருக்கிற ஜாக்கெட் போதாது உங்களுக்கு? என்ன நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க? எங்க அப்பா காசு கொடுத்தாரு, நான் எடுத்தேன். சரியான சிடு மூஞ்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி ஜாக்கெட் கேட்டேன். கேட்டா என்ன பண்ணுவீங்களா? உதவிடும். விழும் விழும். சரி சரி நீ வீட்டுக்கு போ. வரும்போது ஜாக்கெட் கொண்டு வாங்க. இப்ப போறேன் இல்லையா? கொட்டிக்கு வருவீங்கல்ல, குழம்புல தண்ணி ஊத்தி வைக்கிறமா? சீக்கிரம் போடுமா, ரொம்ப சுரப்பலா இருக்கியே. கடலுக்கு போக வக்கு இல்ல, யாராவது புடிச்சிட்டு வந்தா மாத்திரம் திங்க தெரியுது. சும்மா சொல்லக்கூடாது, ஆயிரம் தான் வாய் பேசினாலும் சமையல் என்னமோ ருசியாத்தான் இருக்கு. உன்னை நான் தொடாம யார் தொடுவா? என்னமோதான் ரொம்ப அழுத்துக்கிறிய, முறைக்காத போடுமா. ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னால நாம ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்கோம். நான் தானே உங்களுக்கு சமைச்சு போடுறேன், நான் தானே உங்களுக்கு துணியை துவைச்சு வைக்கிறேன். இதுக்கு மேல கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன உங்களுக்கு புதுசா செய்யணும்? இப்ப ரெண்டு பேரும் தனித்தனியா பயல படுத்திருக்கோம், அப்புறம் ஒரே பயல ஒன்னா படுத்துக்குவோம். ஐயா ஒத்தையா ரெட்டையா? எது நமக்கு பிறக்க போற குழந்தைதான். இத பாரு, நாம இந்த குடும்ப கட்டுப்பாட பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. உன்னுடைய முதல் பிரசவம் ரெட்ட குழந்தையா தான் இருக்கணும். முடிஞ்சா மூணு. சும்மா இருங்க. ஐயோ அடுப்புங்க. இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க, இந்த கடற்கரை காத்துக்கு கதகதப்பா இருக்கட்டுங்க. எந்திரீங்க என்ன? ஆமா நிஜமாவே உங்களுக்கு என் மேல அன்பு இருக்கா? என் நெஞ்சுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படியா? அப்ப ரொம்ப கனமா இருக்குமே. ஆமா ரொம்ப கனம். எப்படா இறக்கி வைப்போம் இருக்குமே? உனக்கு வாய்க்குழுப்பு ஜாஸ்தி. இல்ல யாசல்ல.